फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம் சிக்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவீங்க அதுல இந்த KFC சிக்கன் சொல்லவே தேவையில்லை குட்டீஸ் கிட்டலாம் KFC சிக்கன்னு சொன்னீங்கனாலே அவங்க அவ்வளவு ஆசைப்படுவாங்க ஆனா நம்ம அந்த ஷாப்ல போய் डायरेक्टली சாப்பிடும்போது ரொம்பவே ரேட் கூடுதல் எக்ஸ்பென்சிவ் ஆனா இத ரொம்ப வீட்ல ரொம்ப சுலபமா பண்ணிடலாம் இந்த வீடியோல நான் உங்களுக்கு டீடைலா एक्सप्लेन பண்ணியிருக்கேன் இந்த KFC சிக்கனை வீட்லயே எப்படி பண்றதுன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம் இது பண்றதுக்கு நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கிறேன் நான் வந்து போனோட தான் சேர்த்து எடுத்துக்கிறேன் அதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்திட்டு அதல வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்து இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க தண்ணில நாம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருந்த சிக்கன் பீஸ சேர்த்துறலாம் சிக்கனை அப்படியே ஒரு மணி நேரம் அந்த உப்பு தண்ணில அப்படியே விட்டுருங்க அது நல்லா அந்த உப்பு தண்ணில சாஃப்ட் ஆகும் இப்போ இத எடுத்து நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல மாத்திடலாம் நார்மலா கிளாத்ல கூட நீங்க வச்சு இத லைட்டா ட்ரை பண்ணி எடுத்தா போதும் இப்போ இந்த சிக்கனை மேரினேட் பண்றதுக்கு மசாலா ரெடி பண்ணிரலாம் இதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கறேன் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆனியன் பவுடர் எடுத்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் அதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு garlic பவுடர் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் பவுடர் அப்புறம் கொஞ்சமா pepper வந்து crush பண்ணி சேர்த்துக்கறேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு vinegar சேர்த்துக்கோங்க vinegar இல்லாட்டி எலுமிச்சைப்பழ சாறு கூட சேர்த்துக்கலாம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பவுடர் இல்லாட்டி அத வந்து நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சிக்கன் பீசஸ் இதல சேர்த்துறலாம் நீங்க ஜிஞ்சர் garlic பேஸ்ட் சேக்கறதா இருந்தா கூடவே கொஞ்சமா வெங்காயம் சேர்த்து நல்லா ப்ளெண்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க சிக்கன் கூடல எல்லா இடத்துலயும் நல்ல மசாலா பட்ற மாதிரி நல்லா mix பண்ணிக்கோங்க மசாலா mix பண்ணிட்டு இத ஒரு 6 hours க்கு அப்படியே marinate ஆகிறதுக்கு விட்டுருங்க இப்போ chicken coat பண்றதுக்காக நான் வந்து 1/2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன் இத ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு paprika powder சேர்க்கறேன் paprika powder இல்லாட்டி நீங்க chili powder கூட சேர்த்துக்கலாம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆனியன் பவுடர் சேர்க்கறேன் அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு garlic பவுடர் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா pepper crush பண்ணி சேர்த்துக்கலாம் அதே ஒரு 1/2 கப் அளவுக்கு corn flour சேர்த்துக்கோங்க ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம் நம்ம சிக்கனும் நல்லா ரெடி ஆயிடுச்சு 6 மணி நேரம் ஆயிடுச்சு இனிமே இத நம்ம கோட் பண்ணி எடுக்கலாம் ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பீஸ் சிக்கன் எடுத்து ஃபர்ஸ்ட் அந்த மாவுல லைட்டா கோட் பண்ணிக்கோங்க ரொம்ப மாவு போட்டு கோட் பண்ண வேண்டாம் லைட்டா கோட் பண்ணிக்கிட்டீங்கனா போதும் நிறைய மாவு போட்டிங்கனா நீங்க ஃப்ரை பண்ணும்போது அது நல்லா கிறிஸ்பியா வராம அது மேல ஒரு லேயர் மாதிரி படிஞ்சிரும் அது பார்க்கிறதுக்கு கூட நல்லா இருக்காது இத தண்ணியில நல்லா டிப் பண்ணிக்கோங்க டிப் பண்ணிட்டு இத மறுபடியும் நம்ம மாவுல கோட் பண்ணிக்கணும் பீஸ் மேல மாவு அதிகமா ஒட்டவேண்டாம் நிறைய மாவு இருந்துச்சுனா ஒரு சப்பாத்தியில உள்ள சிக்கனை கோட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது அதனால ஜஸ்ட் ஒரு கிறிஸ்பி லேயர்க்காக தான் நம்ம வந்து மாவுல அத வந்து டஸ்ட் பண்றோம் இதே மாதிரியே எல்லா சிக்கன் பீசஸையும் ரெடி பண்ணி எடுத்துருங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிரலாம் ஆயில் வந்து நல்லா ஹீட்டா இருக்கணும் அப்பதான் அந்த சிக்கன் வந்து வெளிய உள்ள லேயர் வந்து ரொம்பவே கிறிஸ்பியா இருக்கும் இத ஒரு 6 ல இருந்து 7 நிமிஷம் கண்டிப்பா நீங்க ஃப்ரை பண்ணனும்
பாக்கும்போது சட்டுன ஃப்ரை ஆன மாதிரி இருக்கும். ஆனா வந்து எப்படி இருக்கும்னா அந்த லேயர் வந்து கிறிஸ்பியா இருக்காது. அதனால கண்டிப்பா இத ஒரு 6ல இருந்து 7 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுங்க. உங்களுக்கு சூப்பர் கிறிஸ்பியான KFC சிக்கன் ரெடியா கிடைக்கும். இத இப்ப பாத்தீங்கனா தெரியும் அந்த எவ்வளவு சூப்பரா வெளிய அந்த கோட்டிங் வந்திருக்குனு. இப்போ இத பிச்சி காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளவு சாஃப்ட்டா உள்ள சிக்கன் இருக்குனு பாத்தீங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த சிக்கனை ட்ரை பண்ணீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.